ராணிபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல அந்த ஊர் மக்களுக்கு மருத்துவம் பாக்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கீதான்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. தினமும் நைட்டு 12 மணியானா அவங்க உடம்புல இருக்கிற அந்த பேய் வெளியே வந்து முழுசா அவங்க பேய் உருவத்துக்கு மாறிடுவாங்க. அட கடவுளே, 12 மணி ஆக போகுது, இப்போ நான் என்னைய ரூமுக்குள்ள பூட்டிக்கணும், இல்லனா எல்லாமே நாசமாயிடும். அப்படி அவங்க பேசிக்கிட்டே ரூமுக்குள்ள போய் தன்னைத்தானே போட்டிக்கிட்டாங்க. அப்ப 12 மணி ஆச்சு. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பேய் அவங்கள மனுஷ உடம்புல இருந்து ஒரு முழு பேய் உருவத்துக்கு மாத்திடுச்சு. அந்த பேய் வெறித்தனமான பசியில இருந்துச்சு. ஆனா அந்த பேய் பூட்டிருந்த ரூமுக்குள்ள இருந்ததால வெளியே போக முடியல. வெளியே போகவும் வழி தெரியாது. அந்த நாள் ராத்திரி முழுசும் வெளியே போக முயற்சி பண்ணி அந்த பேயால முடியல. அதனால பயங்கர வெறியோட காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்த கார்த்தி, மாசிலாமணி ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டாங்க. மச்சா, மாசிலாமணி, நைட்டு 12 மணி ஆனாலே இந்த மாதிரி வித்தியாசமான சத்தம் வருதே, அது உனக்கு கேக்குதா? அது எங்க இருந்து வருது? எனக்கு பயமா இருக்கு. ஆமாண்டா மச்சான், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்ததுல இருந்து இந்த சத்தம் எனக்கும் கேட்டுட்டுதான் இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு, என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பயத்தோடையே படுத்துக்கிட்டாங்க. பொழுதும் விடிஞ்சது. கீதா டாக்டர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு பேஷண்ட பாக்க வந்தாங்க. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ உடம்பு பரவாயில்லையா? இப்ப எனக்கு ஓகேதான் டாக்டர். ஆனா நைட்டு 12 ஆனாலே வித்தியாசமான திகில் சத்தங்கள்லாம் வருது. அந்த சத்தம்லாம் கேட்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த சத்தம்லாம் எங்கிருந்து வருது? உங்களுக்கும் கேக்குதா டாக்டர்? இல்ல இல்ல, எனக்கு அந்த மாதிரி சத்தம் எதுவும் கேக்கலையே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு குடுக்கற மெடிசின்ஸ்னாலதான் அந்த சத்தம் உங்களுக்கு கேக்கலாம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜுன்னு புது பேஷண்ட் வந்தான். ராஜு, நீ எங்க? இங்க உனக்கு என்னாச்சு? ஏன் ஹாஸ்பிடல் வந்திருக்க? 2 நாளா உடம்பு முடியலடா கார்த்தி, தலையே வலிக்குது, காய்ச்சல் வேற இருக்கு, அதான் ஹாஸ்பிடல் வந்தேன். ராஜுவை பாக்க டாக்டர் அங்க வந்தாங்க. அப்ப ராஜு அவங்க அழகல மயங்கி அவங்களையே ரொம்ப நேரம் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். சொல்லுங்க, என்ன பண்ணுது? உங்களதான் சொல்லுங்க. டாக்டர், என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணா, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. 2 நாளா ஒரே தலைவலி காய்ச்சல் டாக்டர், டெங்கு காய்ச்சலா இருக்குமோன்னு தோணுது. என்னன்னு சொல்லுங்க டாக்டர். இது வெறும் சாதா காய்ச்சல் தான், மாத்திரை குடுக்கறேன், மாத்திரை போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். உங்க கையால விஷம் கொடுத்தா கூட நான் குடிப்பேன் டாக்டர். என்ன சொல்ற நீ? ஒண்ணுல டாக்டர், மாத்திரைய குடுங்கன்னு சொன்னேன். டாக்டர் மாத்திரைய கொடுத்துட்டு கோவமா வெளியே போயிட்டாங்க. டே மாசிலாமணி, கவனிச்சியா? ராஜு கீதா டாக்டர சைட் அடிக்கிறான். ராஜு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டாக்டர சைட் அடிக்கிற, அவங்கள நீ தொல்லை பண்ண உனக்கு மாட்டூசி போட்டுடுவாங்க, பாத்துக்கோ. எங்க ஊர்ல நான் ராஜாடா, எப்பவும் அவ எனக்குதான். இப்படி ராஜு ஆணவத்துல பேசினான். பொழுது சாய்ந்தது. ஓ கடவுளே, நைட் ஆயிடுச்சு, இப்ப நான் ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கணுமே. வழக்கம் போல இப்படி அவங்க புலம்பிக்கிட்டே ரூமுக்கு போயிட்டாங்க. நேரமானதால ரூம பூட்ட மறந்துட்டாங்க. கதவு திறந்திருந்துச்சு. 12 மணி ஆச்சு. அவங்க உடம்புல இருந்த அந்த பேய் வெளியே வந்துச்சு. அவங்க முழு பேயா மாறினாங்க. மறுபடியும் கத்த ஆரம்பிச்சாங்க. டேய் கார்த்தி, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? எங்கெந்தோ பேய் சத்தம் வருது, இங்க எங்கயோ பேய் இருக்கு. நீ சொல்றது சரிதான், இந்த சத்தத்தை நாங்க டெய்லி கேக்குறோம். நாங்க நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சத்தம் இந்த நேரத்துல மட்டும்தான் கேக்கும், காலையில கேக்காது. சரி, இத பத்தி கீதா டாக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதானே? பாவம், அவங்க வேற தனியா இருப்பாங்க. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த டாக்டர் பத்தி பேசாதன்ற, மறுபடியும் அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. அவங்கள நீ தொல்லை பண்ண உனக்கு தொல்லை ஆரம்பம். அட, எனக்கு எதுவும் ஆகாது, நான் இப்பவே போய் அந்த டாக்டர் பாக்குறேன். ராஜு தான் பெட்ட விட்டு கீழே இறங்கி டாக்டர் பாக்க போனான். டாக்டர் மேடம், நான் வரேன். டாக்டர் மேடம், நான் உங்களை தேடி வரேன். எனக்கு தெரியும், நீங்க என்ன கூப்பிடுறதுக்கு தான் பேய் சத்தம் போடுறீங்கன்னு எனக்கு புரியுது. இதுல என்ன வெக்கம்? இந்த ராணியை தேடி உங்க ராஜா வரேன். ராஜு நடந்து போய் டாக்டர் இருக்கிற ரூம ஜன்னல் வழியா பார்த்தான். அந்த ரூமுக்குள்ள டாக்டர் பசி வெறி பிடிச்ச பேயா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் பார்த்தான். ஐயோ, பேய், பேய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! ராஜு கத்திக்கிட்டே பேஷண்ட் ரூம் பக்கம் ஓடுனான். பேயா இருந்த டாக்டர் ராஜு ஜன்னல் வழியா பாக்குறத பாத்துட்டாங்க. கதவு திறந்திருந்ததால ராஜுவ தேடி போனாங்க. ராஜு வேகமா ஓடி போய் பெட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டான். அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏ ராஜு, என்னாச்சு உனக்கு? எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க? நீ சொல்றது சரிதான் மச்சான், அந்த டாக்டருக்கு பேய் பிடிச்சிருக்கு. வேகமா போய் கதவை லாக் பண்ணிட்டு வா, இல்லனா நம்ம எல்லாரும் அந்த பேய்க்கு பலி ஆகிட வேண்டியதுதான். போய் கதவை லாக் பண்ணிட்டு வா.
கார்த்தி கதவை லாக் பண்ணிட்டு வந்தான். அந்த பேய் பேஷண்ட் ரூம் கிட்ட வந்தது. ஏ, நான் ஒரு வாரமா பசியில இருக்கேன். உங்க மூணு பேரோட ரத்தத்தை குடிச்சாதான் என் பசி அடங்கும். அந்த டாக்டர் என்ன ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணதால என்னால வெளியே வந்து வேட்டையாட முடியல. ஆனா இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எனக்கு இருக்கிற பசிக்கு உங்கள அப்படியே விழுங்கணும் போல இருக்கு. நீங்களே கதவை திறந்தீங்கன்னா உங்களை வலிக்காம கொல்லுவேன், இல்லனா உங்க மரணம் கொடூரமா இருக்கும். ஆட கடவுளே, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. டேய் மாசிலாமணி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜுவாலதான். இவன் தான் அந்த டாக்டர் பின்னாடி காதல்னு சுத்திக்கிட்டு இருந்தான். டே ராஜு, என் வெட்டு கீழே ஒளிஞ்சிருக்க, அந்த டாக்டர் உன்ன லவ் பண்றாங்களாம், போய் பாரு. கார்த்தி, என்ன மன்னிச்சிருடா, நான் அவங்க அழகுல மயங்கிட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க உடம்புல பேய் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அட கடவுளே, எங்களை காப்பாத்து. நானும் பாத்துட்டுதான் இருக்கேன். நீங்க அந்த கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அந்த பேய்க்கு கோபம் வந்து அந்த கதவை உடைக்க முயற்சி பண்ணுச்சு. மச்சான் கார்த்தி, போற போக்க பார்த்தா அந்த பேய் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடும் போல. நம்ம எப்படியாவது இங்க இருந்து வெளியே போகணும். அப்புறம் அவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டல் பின்வாசல் வழியா காட்டுக்கு போனாங்க. அப்ப இருந்த ஒரு பழைய குடிசைய பாத்தாங்க. அங்க போய் ஒளிஞ்சுகிட்டாங்க. ஒரு வழியா அந்த பேய் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். அந்த பேய் பேஷண்ட் ரூமோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அவங்கள தேடி பாத்துச்சு. அவங்க இல்லாததுனால அந்த பேய்க்கு கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க ரத்தத்தை குடிக்காம விடமாட்டேன். கார்த்தி, எனக்கு என்னமோ அந்த பேய் கிட்ட இருந்து இன்னும் நம்ம தப்பிக்கலன்னு தோணுது. எப்படியும் அந்த பேய் நம்மள மோப்பம் புடிச்சிட்டு வந்துடும். நாம இங்க தங்குறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல, என்ன புரியுதா? ஆனா இந்த நேரத்துல இந்த காட்டுல எங்க நாம போறது? அப்படியே வெளிய போனாலும் போற வழியில சிங்கம் புலி ஏதாவது வந்துச்சுன்னா அதுங்க நம்மள சாப்பிட்டுடும். பேசாம விடியற வரைக்கும் நாம இங்க இருக்கிறதுதான் நல்லது. அவங்க நடந்து போன மோப்பத்தை அந்த பேய் அவங்க இருக்கிற இடத்த தேடி போச்சு. அடே கார்த்தி, ஏதோ சத்தம் கேக்குது. அந்த பேய் இங்கேயும் வந்துச்சு போல. நாம மறுபடியும் அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அந்த பேய் ஜன்னல் வழியா அவங்க உள்ள இருக்கிறத பாத்துச்சு. அட ராஜா, நான் ஒரு ஆணி வந்திருக்கேன். வெளியே வா கண்ணா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவான்பா. மச்சான் மாசிலாமணி, இவன் வெளியே போற மாதிரி தெரியல. நீ காலை பிடிச்சுக்க, நான் கழுத்தை பிடிச்சுக்கிறேன். இவனை தூக்கி வெளியே போட்டுருவோம். அப்போதான் நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து தப்பிக்க முடியும். என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன வெளியே தூக்கி போட்டுடாதீங்க. ஐயோ, என்ன கீழே இறக்கி விடுங்க. அந்த பேய் என்ன சாப்பிட்டு, ஐயோ ஐயோ, நான் சாக போறேன். ஐயோ, என்ன தூக்கி போட்டானுங்களே. ஏ ராஜா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஐயோ ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. ஐயோ, என்ன கொல்ல போகுதே. இந்த பேய் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. அந்த பேய் ராஜு கிட்ட நெருங்கும் போது ஏதோ ஒரு மந்திர சக்தி அதை தடுத்துச்சு. அந்த பேய் ராஜு கழுத்துல இருந்த அந்த தாயத்தை பாத்துச்சு. அத பார்த்து பயந்து போய் பின்னாடி போச்சு. இனி ஜென்மத்துக்கும் எந்த பொண்ணையும் பார்க்க கூட மாட்டேன், என்ன விட்டுருங்க. ராஜு கண்ணை திறந்து பார்த்தான். அந்த பேய் பின்னாடி போய் பயந்து நின்னுச்சு. அவன் கழுத்துல இருக்க தாயத்தையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்ட வராத, உன் கழுத்துல இருக்கிற அந்த அந்த தாயத்தை என்ன கொண்டுடும். ஓ, இந்த மந்திர தாயத்துக்கு இந்த பேய் பயப்படுதா? மச்சா மாசிலாமணி, வெளியே என்னடா நடக்குது? ஏன் அந்த பேய் ராஜுவை பார்த்து பயந்து போகுது? கார்த்தி, ராஜு கழுத்துல இருக்கிற மந்திர தாயத்தை பார்த்து அந்த பேய் பயப்படுது. இப்ப நமக்கு எந்த பயமும் இல்ல. வா, நம்ம ராஜு கிட்ட போகலாம். கார்த்தி, மாசிலாமணி ரெண்டு பேரும் ராஜு கிட்ட போனாங்க. ராஜு, உன்கிட்ட இருக்கிற அந்த தாயத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்த போகுது. அந்த தாயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாரு, இல்லனா அந்த பேய் நம்மள சாப்பிட்டுரும். என்ன சொல்ற கார்த்தி, இத வச்சு நாம என்ன பண்றது? இத தூக்கி அந்த பேய் கழுத்துல அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இல்ல இல்ல, நான் உங்களை ஏதோ பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க. தாயத்தை அந்த பேய் கழுத்துல போட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் டாக்டர் உடம்ப விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ டாக்டர் முழுசா குணமாயிட்டாங்க. அகிலா ஒரு பேராசை கொண்டவ. அகிலாவும் அவ புருஷன் சுந்தரமும் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல சின்னான்னு ஒரு வேலைக்காரன் இருந்தான். சுந்தரமும் அகிலாவும் சின்னாவுக்கு நிறைய வேலை சொல்லி அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சின்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தான். ஏ சின்னா, எங்க இருக்க? இங்க வா, இதோ வந்துட்டோமா. ஒரு தடவை கூப்பிட்டா உனக்கு காதல விழாதா? என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? எத்தனை தடவை உன கூப்பிடுறது? ஆனா நீங்க ஒரு தடவை தானமா கூப்பிட்டீங்க. நீங்க முத தடவை கூப்பிட்ட போதே நான் வந்துட்டேன். என்னையே எதிர்த்து பேசுறியா? இரு, உன என்ன பண்றேன் பாரு. ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு டவுன்ல இருந்து என் தம்பி நாளைக்குதான் வரான். அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், போய் வாங்கிட்டு வா. ஆனா அம்மா, இப்பவே மணி 9 ஆகுது,
நான் லட்டு வாங்குறதுக்கு பக்கத்து ஊருக்கு பச்சைமலை காட்டை தாண்டிதான் போகணும். திரும்ப வர 12 ஆகும். இது எனக்கு சேஃப் இல்ல. நான் காலையில போயிட்டு வரட்டுமாமா? இல்ல இல்ல, காலையில என் தம்பி வருவான், நீ இப்பவே போயிட்டு வா. அம்மா, என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. பச்சைமலை காட்டுல நிறைய சிங்கம் புலி கரடி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேய் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? ப்ளீஸ், என்னை இப்ப மட்டும் அங்க போக சொல்லாதீங்க. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? இப்ப நீ போக போறியா இல்ல உன்ன வேலையை விட்டு தூக்கட்டுமா? இல்ல இல்லம்மா, நானே போறேன். நீங்க வேலையை விட்டு தூக்கிட்டா நான் வேற வேலைக்கு என்ன பண்ணுவேன்? நான் போய் லட்டு வாங்கிட்டு வரமா. சின்ன லட்டு வாங்க பச்சைமலை காட்டு வழியா போனா. கடவுளே, எப்படியோ அந்த காட்டை தாண்டி பத்திரமா வந்துட்டேன். சீக்கிரமே லட்டு வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடணும். சின்ன லட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பினான். அட கடவுளே, மணி இப்போ 12 ஆகுது. நான் இப்போ தங்கி இருந்துட்டு காலையில வீட்டுக்கு போனேன், என் வேலை போயிடும். அதனால இப்பவே நான் போகணும். கடவுளே, என்ன காப்பாத்து. சின்ன லட்டு வாங்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போனான். அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அட கடவுளே, என்ன சத்தம் இது? கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. நல்லா நடுக்காட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன். கடவுளே, நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இப்படி பேசிக்கிட்டே சின்ன கொஞ்ச தூரம் நடந்து போனான். அப்புறம் அவன் பின்னாடியே ஒரு பேயும் நடந்து போச்சு. கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் சின்ன திரும்பி பார்த்தான். ஐயோ, பேய், பேய், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சின்ன இப்படி கத்திக்கிட்டே ஓடுனான். அந்த பேய் சின்ன உடம்புக்குள்ள போயிடுச்சு. சின்ன வெறி பிடிச்ச பேயா மாறினான். அப்புறம் சின்ன நேரா வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதும் நேரா அவன் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் காலை வந்துச்சு. சின்ன, ஏ சின்னா, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? நான் கூப்பிடுறது காதல வேலையா? அகிலா இப்படி கத்துறத கேட்டு சின்ன வேகமா எழுந்திருச்சான். அட, எந்த முட்டாள் இப்படி கத்துறத? இப்ப என் தூக்கமே போச்சு. ஏ சின்னா, எங்க இருக்க? நேத்து உன்ன லட்டு வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? சின்ன கோமா எழுந்திருச்சு. அகிலா கிட்ட போனா. ஏ குண்டம்மா, என்ன வேணும் உனக்கு? ஏன் இப்படி காலையில கத்திக்கிட்டு இருக்க? என்னையே எதிர்த்து கேள்வி கேக்குற? நான் நேத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னனே, எங்க அது? ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு திமிங்கல மாதிரி இருக்க, உனக்கு எதுக்கு லட்டு வேணும்? அட கடவுளே, இந்த வேலைக்காரனுக்கு என்ன திமிர் பாத்தியா? நீ இங்கேயே இரு, நான் போய் என் புருஷன் அழைச்சிட்டு வரேன். அகிலா அங்கிருந்து ஓடி போய் அவ புருஷன் கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அட, உண்மையாவா? அந்த வேலைக்காரன் உன்ன குண்டம்மா நான் சொல்றான். என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? நீ என் கூட வா, நான் அவனை பாத்துக்கறேன். சுந்தரம் இப்படி சொல்லிட்டு அகிலாவை அழைச்சிட்டு சின்ன கிட்ட போனான். ஏ சின்ன, என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய குண்டம்மான்னு சொல்லுவ? ஒழுங்கா இங்க இருந்து ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க, இல்லனா உங்களை தூக்கி வெளியே போட்டுருவேன். அட, இந்த வேலைக்காரனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அகிலா, இவன் கண்ண பாத்தியா? எப்படி செவந்து போயிருக்கு? நேத்திக்கு நைட்டு லட்டு வாங்க தாங்க நான் பக்கத்து ஊருக்கு அனுப்பி வச்சேன். திரும்ப வரும்போது அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ சின்னா, நான் ஒன்னொன்ன பார்த்து பயப்படல, இங்கிருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்ன வெளியே போக சொல்றீங்களா? இரு, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. சின்னவங்க ரெண்டு பேரோட காலை பிடிச்சு தலைகீழா அவங்கள குலுக்குனான். ஐயோ, கொல்றானே, கொல்றானே, கடவுளே என்ன காப்பாத்து. சின்ன, சின்ன, என்ன மன்னிச்சிரு. நான் உன்ன நைட்ல வேலை வாங்க மாட்டேன், நான் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன், என்ன மன்னிச்சிரு சின்ன. அகிலாவும் சுந்தரமும் கெஞ்சு கேட்டதால சின்ன அவங்கள விட்டுட்டான். அந்த சின்ன என் மண்டைய உடைச்சுப்புட்டான். உங்களுக்கும் அடிபட்டிருக்காங்க, எனக்கும் அடிபட்டிருக்கு. வாய மூடி குண்டம்மா, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். அந்த ராத்திரி நேரத்துல எதுக்கடி சின்னவ பச்சைமலை காட்ட தாண்டி பக்கத்து ஊருக்கு லட்டு வாங்க அனுப்புன? என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சின்ன நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மள அந்த முனிவரால மட்டும்தான் காப்பாத்த முடியும். வா, இப்பவே போய் அந்த முனிவரை பாக்கலாம். அப்புறம் அவங்க முனிவரை பாக்க போனாங்க. சாமி, நாங்க பெரிய பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க, ஏன் எதையோ பார்த்து குழம்பி போயிருக்கீங்க? என்னோட முட்டாள் பொண்டாட்டி எங்க வீட்டுல வேலை செய்யற சின்னாவ பச்சைமலை காட்டை தாண்டி பக்கத்து ஊருக்கு போய் லட்டு வாங்கிட்டு வர சொன்னான். அவன் வாங்கிட்டு திரும்ப வரும்போது அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. அவன் எங்களை அடிச்சு வெளியே துரத்திட்டான். இப்ப நாங்க என்ன பண்றது சாமி? எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு பச்சைமலை காட்டுக்கு போகணும், அங்கதான் உங்களுக்கான தீர்வே இருக்கு. அட, இந்த முனிவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பேசுறாரு? நைட்ல காட்டுக்கு இப்படி தனியாவா போறது? சாமி, நாங்க பச்சைமலை காட்டுக்கு போனா எங்களுக்கும் சின்ன மாதிரி பேய் பிடிச்சிரும். எங்களை எது காட்டுக்கு போக சொல்றீங்க? அந்த காட்டுல ஒரு கணவன் மனைவி பேய் மட்டும்தான் பிரிஞ்சு சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதுல மனைவி பேய் உங்க வீட்டுல இருக்கு, இப்ப கணவன் பேய் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த காட்டுல இருக்கிற கணவன் பேய
உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அந்த பேய் உங்க வீட்ல இருக்க பேய் கூட சேர்ந்து மறுபடியும் பச்சைமலை காட்டுக்கே போயிடும். சுந்தரமும் அவனுடைய மனைவியும் முனிவர் சொல்றத கேட்டு அவன் வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துச்சு. என்னங்க, நீங்க அந்த பேய அழைச்சிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன். ஏ குண்டம்மா, என்ன மட்டும் தனியா அந்த பேய்கிட்ட கோத்து விடலான்னு பாக்குறியா? நீய வா, இல்லனா நான் உன்ன சின்ன கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் ரெண்டு பேருமே அந்த பச்சைமலை காட்டுக்கு போனாங்க. பேய் சார், எங்க இருக்கீங்க? நாங்க உங்களதான் பாக்க வந்திருக்கோம். பிளீஸ் சார், எங்க கூட வீட்டுக்கு வாங்க. இங்க பாருங்க, அது ஒரு ஆம்பளை பேய். அது நான் கூப்பிட்டாதான் வரும். ராஜா, எங்க இருக்கீங்க? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க ராணி வந்திருக்கேன். எப்ப வருவீங்க? அடியே குண்டம்மா, நம்ம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைய நீ இப்படி கூப்பிட்டதே இல்லையடி. பேய் சார், எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இவ அவ்வளவு அழகெல்லாம் இல்ல, உங்களை மயக்கிறதுக்காக அழகா பேசுறா. சரி, அப்ப நான் போறேன். நீங்க மட்டும் தனியா அந்த பேய அழைச்சிட்டு வாங்க. கோவப்படாதா கிளா, நான் சும்மா கிண்டல் பண்ண. என்ன இந்த காட்டுல தனியா விட்டு போயிடாதடி, நான் இனிமே கிண்டல் பண்ண மாட்டேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு அந்த ஆண் பேய் அங்க வந்துச்சு. யார் நீங்க? இந்த ராத்திரி நேரத்துல இந்த காட்டுல என்ன விளையாட்டு உங்களுக்கு? பேய் சார், உங்க மனைவி எங்க வீட்டு வேலைக்காரன் உடம்புல இருக்கா, நீங்க தான் அவனை காப்பாத்தணும். என்ன சொல்றீங்க? என்னோட மனைவி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க மனைவிய மறுபடியும் இந்த பச்சைமலை காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம். என்னோட மனைவிய பார்த்து 10 வருஷம் ஆச்சு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் உங்க கூட வரேன். அப்புறம் அவங்க மூணு பேரும் சின்னாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. பேய் சார், உங்க மனைவி சின்ன உடம்புக்குள்ளதா இருக்கு. செல்லமே, ஏன் என்னை விட்டுட்டு தனியா போன? அவன் உடம்ப விட்டுட்டு வெளியே வா, நாம ஜோடியா பச்சைமலை காட்டுக்கு போகலாம். இனிமே நாம பிரியவே கூடாது. பேய் மேடம், நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமே நாங்க சின்னாவை தொல்லை பண்ண மாட்டோம். சின்னாவை எங்க பையன் மாதிரி பாத்துக்கிறோம். எங்களை மன்னிச்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க, வா போகலாம். சின்ன உடம்புல இருந்து அந்த பெண் பேய் தன்னுடைய கணவனோட போயிடுச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க. சுந்தரமும் அகிலாவும் சின்ன கிட்ட மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சுரேஷ், நந்தினி அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நந்தினிக்கு பேய் பிடிச்சிருந்துச்சு. அவ நைட்டு 1 மணி ஆனதும் 2 தலை உள்ள பேயா மாறிடுவா. மாமா, எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? என்ன கண்டுபிடிங்க பாப்போம், நான் உங்களைதான் தேடுறேன். அட கடவுளே, என்ன காப்பாத்து. நந்தினி, என்ன பயமுறுத்தாத, என்கிட்ட விளையாடாத, நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். சுரேஷ் மாமா, நான் உன்னை என்னைய மாதிரியே பேயா மாத்திடுறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாம். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நந்தினி, என்னை விட்டுடு, நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறேன். என்ன பேயா மட்டும் மாத்திராத, கடவுளே என்ன காப்பாத்து. சுரேஷ் பயத்துல கட்டலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த பேய் சுரேஷ பாக்க ரூமுக்குள்ள வந்துச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அந்த பேய் ரூம்குள்ள வந்து சுரேஷ தேடிச்சு. சுரேஷ் பயத்துல கட்டலுக்கு கீழே இருந்து பாத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த பேயோட கால் மட்டும் காணாம போச்சு. கட்டலுக்கு கீழே இருந்த சுரேஷ் இத பார்த்ததும் அதிர்ச்சியில மயங்கிட்டான். அந்த பேய் சுரேஷ் இங்க இல்லன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அடுத்த நாள் பொழுது விழுந்துச்சு. சுரேஷ் மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சான். நல்ல வேலை நான் பேய்கிட்ட மாட்டல, இதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கொஞ்ச நேரத்துல நந்தினி திரும்பவும் வீட்டுக்கு வந்தா. இத பார்த்ததும் சுரேஷுக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு. என்னாச்சுங்க, ஏன் என்ன பேய பாக்குற மாதிரி பயந்து பாக்குறீங்க? ஏதாவது பார்த்து பயந்துட்டீங்களா? என்ன, இவளுக்கு நைட்ல பேய் பிடிச்சிருக்கு, பகல்ல நல்லா இருக்கா? இல்ல இல்ல, நான் எதையும் பார்த்து பயப்படல, நான் நைட்டு பூரா தூங்கல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. இப்படி சொல்லிட்டு சுரேஷ் அவன் ஃப்ரெண்டு ராமன் வீட்டுக்கு ஓடுனான். ராமா, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவ என்ன கொல்ல போறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். டெய்லி நைட்டு 1 மணி ஆனதும் அவ பேயா மாறிடுறா. டெய்லி நைட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப தொல்லையா போச்சு. என் உயிரை காப்பாத்த டெய்லி நைட்டு கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்படியாவது காப்பாத்து மச்சான், இல்லனா இன்னைக்கு நைட்டும் அந்த பேய் வந்துரும். நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டு நான் உன் கூடவே இருக்கேன். இப்பவா, உன் வீட்டுக்கு போகலாம். ராமன் வீட்டுக்கு சுரேஷும் ராமனும் போனாங்க. அன்னைக்கு நைட் ஆச்சு. சுரேஷ் மணியவே பாத்துக்கிட்டு இருந்தான். ராமா, மணி 1 ஆக இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. 1 மணிக்கு மேல என் வைஃப் உடம்புல இருக்கிற அந்த பேய் வெளியே வந்து என் வைஃபே பேயா மாறிடுவா.
அதுக்கப்புறம் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சாக வேண்டியதுதான். என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல சுரேஷ். அடே ராமா, நான் உன்கிட்ட ஏதோ ஐடியா இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? கோவப்படாத மச்சான், இப்பதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நந்தினிய தூக்கிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுடுவோம். அப்புறம் அதுக்கு பேய் பிடிச்சாலும் நம்மள ஒண்ணு பண்ண முடியாது. சுரேஷும் ராமனும் நந்தினிய தூக்கிட்டு வந்தாங்க. என்ன பண்றீங்க? என்ன எதுக்கு என்ன தூக்கிட்டு போறீங்க? என்ன விடுங்க. ஐயோ கடவுளே, என்ன ஏதோ பண்ண போறாங்களே. சுரேஷும் ராமனும் நந்தினிய சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டாங்க. அப்புறம் ஒரு மணி ஆச்சு. நந்தினி ரெண்டு கால பேயா மாறின. சுரேஷ், நேத்துக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. உங்க ரெண்டு பேரோட தலைய வெட்டி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க போறேன். ராமா, நான் அப்பவே நந்தினிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னல. இந்த கட்ட அவிழ்க்க அவளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது? இந்த பேய கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, எங்க மாமாதான். அவர் ஒருத்தரால மட்டும்தான் இந்த பேய கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் எப்போதும் தியானத்துலதான் இருப்பாரு. நீ இங்கே இரு, நான் ஓடி போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். ராமன் அவனுடைய மாமாவை அழைக்க போனான். அங்க போய் இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவரை கூப்பிட்டான். ராமனும் அவருடைய மாமாவும் சுரேஷ் வீட்டுக்கு வந்தாங்க. சாமி, இங்க பாருங்க, என்னோட மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு. எப்படியாவது உங்க மந்திர சக்தியால அந்த பேய விரட்டுங்க. ஏய் சூனியக்காரி பேயே, யார் நீ? எங்கிருந்து வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? இந்த உடம்ப விட்டு நீ வெளிய போயிடு, இல்லனா நான் உன்னை மந்திர பெட்டியில அடைச்சு கடல்ல தூக்கி வீசுவேன். ஏய் முட்டாள் சாமியாரே, இங்க இருந்து நீ போயிடு, இல்லனா உன்னோட கையு காலு தலை எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி என்னோட காட்டேறி தாய்க்கு பொரியலா வச்சிருவேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நீ கோவத்தை சீண்டாத, போயிடு, இங்கிருந்து போயிடு. ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னோட மந்திர சக்தியால இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ஓம் கிரீம் கிராம் சுவாஹா, ஓம் கிரீம் கிராம் சுவாஹா, ஓம் கிரீம் கிராம் கமலா விமலா சுவாஹா. எது கமலா விமலாவா? சாமி, மந்திரம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏய் முட்டாள் சாமியாரே, உன் மந்திர சக்தியால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் உன்னை அப்பவே இங்கிருந்து போயிடுன்னு சொன்னேன், நீ கேட்காம என் கோவத்தை மறுபடியும் மறுபடியும் சீண்டி விட்டுட்ட. உன்னால இங்கிருந்த உயிரோட தப்பிக்க முடியாத. அந்த சூனியக்காரி பேய் சாமியார தன்னோட பார்வையிலேயே தூக்கி போட்டுருச்சு. ஐயோ, இது ஒரிஜினல் பேய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அடே ராமா, உங்க மாமா சரியான டுபாக்கூர் சாமியாருடா. அவன் கமலா விமலான்னு உருட்டும் போதே நினைச்சேன் ஒன்னா நம்ம டுபாக்கூரா இருப்பான்னு. ராமா, இனிமே நம்ம தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? என்ன பண்றது? ஒரு வழி இருக்கு சுரேஷ். இனிமே நம்மள அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நான் சொல்றத அப்படியே செய். இந்த சூனியக்காரி பேய் அந்த சேர்ல இருக்கிற கட்டை அவுக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து சேரோட தூக்கிட்டு கருப்பசாமி கோயிலுக்கு போலாம் வா. சுரேஷும் ராமனும் அந்த பேய சேரோட தூக்கிக்கிட்டு போனாங்க. ரெண்டு பேரும் என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க? என்ன விடுங்க, இல்லனா உங்க சாவு கொடூரமா இருக்கும். காட்டேரி தாயே, எனக்கு பல மடங்கு சக்தி கொடு. சுரேஷ், எங்கடா என்ன தூக்கிட்டு போற? நில்லு, என்ன கீழே இறக்கி விடுடா. என்ன விடு, இல்லனா இந்த சாமியாருக்கு ஏற்பட்ட அதே கதிதான் உங்களுக்கும். ஓ காட்டேரி தாயே, இந்த உலகத்தை கட்டுப்படுத்துற சக்தி எனக்கு கூட. சுரேஷும் ராமனும் கருப்புசாமி கோவிலுக்கு போய் கருப்புசாமிக்கு முன்னாடி அந்த பேய நிறுத்தி வச்சாங்க. ஏ கருப்பா, எங்களை காப்பாத்துப்பா. கருப்பா, இந்த பேய அடிச்சு விரட்டுப்பா. அந்த பேய் கருப்புசாமிக்கு கட்டுப்பட்டு கொஞ்ச கொஞ்சமா நந்தினி உடம்ப விட்டு வெளியே போயிடுச்சு. என்ன விட்டுருங்க, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். விட்டுருங்க விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க சாமி. ஐயோ, நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறேன், என்ன விட்டுடுங்க. நான் இது மாதிரி ஒரு தப்பு செய்யவே மாட்டேன். அந்த ரெட்டத்தல சூனியக்காரி பேய் நந்தினி உடம்ப விட்டு வெளியே போயிடுச்சு. நந்தினி தன்னோட முழு உருவத்துக்கு மாறிட்டா. என்னாச்சுங்க, ஏன் இந்த நேரத்துல கோவிலுக்கு வந்திருக்கோம்? ஒண்ணுமில்ல நந்தினி, நம்ம கருப்பசாமி என்னுடைய கனவுல வந்துச்சு, அதான் திடீர்னு எந்திரிச்சு சாமி கும்பிட வந்தேன். ராமன் சுரேஷ் நந்தினி இவங்க மூணு பேரும் கருப்பசாமி துணையோட எந்தவித பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு போயிட்டா. ஒரு ஊர்ல பேராசை கொண்ட மர வியாபாரி ஒருத்தர் இருந்தான். காட்டுல இருக்கிற மரங்களை வெட்டுறதுதான் அவனுக்கு வேலை. ஒரு நாள் அவன் மரத்தை வெட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது
ஒரு பொண்ணு இறந்து போய் தரையில கிடக்கிறத பார்த்தான். அந்த டெட் பாடிய பார்த்ததும் அவனுக்கு தலை சுத்திருச்சு. அட, இது என்னது? யார் இவங்களை கொன்னுருப்பா? முதல்ல இத பத்தி போய் போலீஸ் கிட்ட சொல்லணும். கௌஷேக் அந்த டெட் பாடியவே உத்து பாத்துட்டு இருந்தான். அவங்க கையில தங்க வளையல்கள் இருந்துச்சு. அதை எடுத்துக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆஹா, இவ்ளோ பெரிய தங்க வளையல் எப்படியும் 5 சவரன் இருக்கும். இத நானே எடுத்துக்க போறேன். கௌஷேக் அவங்க கையில இருந்த வளையல எடுக்க முயற்சி பண்ணான். ஆனா அவனால எடுக்க முடியல. அட, என்ன இது, இவ்ளோ டைட்டா இருக்கு, எடுக்கவே முடியல. இப்ப என்ன பண்றது? கௌஷேக் தன்னுடைய கையில இருந்த கோடாலியால அவங்க ரெண்டு கையையும் வெட்டி அவங்க கையில இருந்த தங்க வலையில எடுத்துக்கிட்டான். அப்ப பயங்கரமா காத்து அடிச்சது. உடனே கௌஷிக் பயந்து போய் வேகமா வீட்டுக்கு ஓடுனான். தன்னோட மனைவி ரோஹிணிக்கு கௌஷிக் அந்த தங்க வலையில கொடுத்தான். அத பார்த்ததும் ரோஹிணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டு 12 மணி ஆச்சு. அந்த டெட் பாடி கண்ணு முழிச்சது. இங்க கௌஷிக்கும் அவனோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டது. அட, இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது? கௌஷிக் எழுந்து போய் கதவை திறந்தான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வெள்ள கலர் போர்வை போத்திக்கிட்டு வெளியே நின்னுகிட்டு இருந்தா. யார் நீங்க? இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? யார் உங்களுக்கு வேணும்? நான் பக்கத்து ஊருக்கு போய் காய்கறி வித்துட்டு வரேங்க. எங்க வீடு இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல தங்கிருக்கலாமா? சரிங்க, காலம் கெட்டு கிடக்கு, உள்ள வாங்க. இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையில போகலாம். அந்த பொண்ணு கௌஷிக்கோட வீட்டுல உட்கார்ந்திருந்தா. ஏங்க, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்களையே உள்ள வர சொன்னீங்க? எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏ விடு ரோகிணி, அந்த பொண்ணு காய்கறி வித்துட்டு பாவம் இந்த ராத்திரில தனியா வந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு காலையில போயிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட போர்வையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. இத கௌஷிக்கும் கௌஷிக்கோட மனைவியும் பார்த்து பயந்துட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது அடிபட்டிருக்கா? ஏன் போர்வையில இருந்து ரத்தம் வருது? அட கடவுளே, இவ்ளோ ரத்தம் வருது! எனக்கு என்னமோ ஏதோ தப்பா தோணுது. கௌஷிக் அவங்க மேல இருந்த போர்வையை எடுத்தான். அப்ப அந்த பொண்ணுக்கு கை வெட்டப்பட்டிருந்தத பாத்தாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கை வெட்டிருக்கு? யாரோ என்னுடைய கைய வெட்டி என்னுடைய வலையில திருடிட்டு போயிட்டாங்க. இத கேட்டதும் கௌஷிக் பயந்துட்டான். அட கடவுளே, இந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு தானே அவ கைய நான் வெட்டின? எப்படி இந்த பொண்ணுக்கு உயிர் வந்துச்சு? ஐயோ, இப்ப என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியலையே. அந்த பொண்ணு ரோஹிணி கையில இருக்கிற வளையல்களை பார்த்தா. இந்த வளையல் என்னோடது மாதிரி தெரியுது. யார் உங்களுக்கு கொடுத்தா? ஓ கடவுளே, என்னங்க இந்த வளையல் உங்களுக்கு யார் கொடுத்தா? இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சூனியக்காரி பேயா மாறினா. ஐயோ, பேய் பேய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க! அந்த வலையில உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன மொட்டை விட்டுடி, எங்கடி போற? என் செல்லமே நில்லுடி! கௌஷிக்கும் அவனுடைய மனைவி ரோஹிணியும் அந்த சூனியக்காரி பேய வீட்டுல வச்சு கதவை மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த பேய் அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கௌஷிக், என்னாச்சு? ஏன் எப்படி இந்த நேரத்துல ஓடி வந்தீங்க? ஏதாவது பார்த்து பயந்துட்டீங்களா? ராமு, வழக்கம் போல நான் மரம் வெட்ட போனேன். போயிட்டு வர வழியில ஒரு பொண்ணு இறந்து போய் கிடந்தா. அவ கையில ரெண்டு வலையில இருந்துச்சு. அந்த பொண்ணோட கைய வெட்டி அந்த வலையில நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு இப்ப பேயா மாறி என் வீட்டுக்கு வந்துட்டா. அட பாவி, நம்ம எல்லாரும் இப்ப நல்லா அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்ப அந்த பேய் எங்க இருக்கு? என் வீட்டுல வச்சு கதவை சாத்திட்டு வந்துட்டேன். வர அவசரத்துல பூட்ட மறந்துட்ட ராமு. அடே முட்டாள், அந்த பேய் ஈஸியா கதவை உடைச்சிட்டு நம்ம இருக்கிற இடத்த மோப்பம் புடிச்சு தேடி வந்துரும். இவங்க பேசிக்கிட்டு இருந்தத காதல வாங்கிட்டு ராமோட மனைவி மாலா அங்க வந்தாங்க. நீங்க சொல்றது தாங்க சரி, அவங்கள வெளியே போக சொல்லுங்க, அவங்களால நமக்கு பிரச்சனை. ஏ கௌஷிக், வெளியே போறியா இல்ல உங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பட்டுமா? கௌஷிக்கோட வீட்டு கதவை உடைச்சிட்டு நேரா ராமுவோட வீட்டுக்கு அந்த பேய் வந்துச்சு. அங்க ராமுவோட வீட்டு கதவை தட்டுச்சு. வீட்டுல இருந்த எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஏய், என்னோட வலையில கொடுத்துருங்க, இல்ல நான் இங்க இருந்து உங்களால உயிரோட வெளியே போக முடியாதே. என்னங்க, அவங்க வலையில அவங்க கிட்டே கொடுத்துருங்க, இல்லனா அந்த பேய் நம்மள கொன்னுடும். அந்த தங்க வலையில ராமோட மனைவி மாலா பார்த்ததும் அவளுக்கு ஆசை வந்துருச்சு. அட, இந்த தங்க வலையல் நல்லா பெருசா இருக்கு, எப்படியும் 5 சவரன் வரும். நம்மளது 3 சவரன் தான் வரும். ஏ ரோகிணி, அந்த வலையில என்கிட்ட குடு, அதுக்கு பதிலா என்னோட வலையில நான் தரேன். அத அந்த பேய்கிட்ட குடு, அத என்ன கண்டுபிடிக்க போது. மாலா பேயோட வலையில வாங்கி வச்சுக்கிட்டு அவளோட வலையில கொடுத்தா. அக்கா, நீங்க பண்றது சுத்தமா நல்லா இல்ல. இது மட்டும் அந்த பேய் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம கதி அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுபிடிக்காது, நான் சொல்றத மட்டும் நீ செய், போய் இத திருப்பி கொடு. பயந்துட்டே ரோஹிணி அந்த வலையில ஜன்னல் வழியா அந்த பேய் கிட்ட திருப்பி கொடுத்தா. அந்த பேய் அந்த வலையில எடுத்து போட்டதும் கொஞ்ச நேரத்துல அது தன்னுடைய வலையில் இல்லன்னு கண்டுபிடிச்சிருச்சு. இது என்னோட வலையில் இல்ல, என்னோட வலையல் பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கு. என்கிட்டயே நீங்க விளையாடுறீங்களா? இரு, என் கோவத்தை காட்டுறேன். இங்க இருந்து உங்க ஒருத்தரால கூட உயிரோட வெளிய போக முடியாது. இப்படி சொல்லிட்டு அந்த பேய் கோவமா போய் அவங்க வீட்டு கதவை தட்டுச்சு. அடியே முட்டாள், ஏண்டி உனக்கு இந்த பேராச?
அந்த பேய் மட்டும் கதை உடச்சிட்டு உள்ள வந்தா நம்ம கதை என்ன ஆகும்? மாலா பயந்துகிட்டே ஓடி போய் ஜன்னல் வழியா அந்த பேய் கிட்ட பேசினா. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களோட வலையில திருப்பி கொடுத்துறேன், எங்களை விட்டுருங்க. மாலா பேயோட வலையில திருப்பி கொடுத்துட்டா. அப்புறம் அந்த பேய்க்கு திரும்ப கைகள் வந்துருச்சு. அதோட மாலா கொடுத்த அவளுடைய வலையிலும் அந்த பேய்க்கு சொந்தமாயிருச்சு. அந்த பேய் திரும்ப காட்டுக்கே போயிடுச்சு. ஐயோ, என்னுடைய வலையிலும் போயிடுச்சு. என்னங்க, அந்த பேய்கிட்ட இருந்து என்னோட வலையில திரும்ப வாங்கி கொடுங்க. உனக்கு வேணும்டி பேராசப்பட்டியே, அதான் உனக்கு பெரு நஷ்டம் வந்துருச்சு. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு வயசான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு பாபுன்னு கல்யாண வயசுல ஒரு பையன் இருந்தான். அவன் பொதுவா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஆனா ஊர் சுத்திக்கிட்டு ஒரு பொண்ண லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. இன்னும் ஒரு தடவை என்ன சுந்தரின்னு கூப்பிட்ட நான் உன் கண்ணத்திலயும் அரைஞ்சிருவேன். முதல்ல இங்கிருந்து போ, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட சுந்தரி, ஏன் இவ்ளோ கோவப்படுற? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவு காணாத, முதல்ல என்கிட்ட பேசாத. நீ வந்துட்டான், கல்யாணம் பண்ணிக்கிறானாமா? சுந்தரி இப்படி கோவமா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பாபுவோட ஃப்ரெண்டு கிருஷ்ணா வந்தான். மச்சான் பாபு, என்ன சொல்லிட்டு போறான் ஆளு? ஒன்னும் இல்லடா, அவகிட்ட நான் லவ் பண்றேன்னு சொன்னேன், அதுக்கு என்ன திட்டிட்டு போறா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஊர்ல நிறைய பேர் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. டெய்லி நைட்டு அவ தனியா காட்டுக்கு போறாளாம். அது மட்டும் இல்லாம அவ கால் இல்லாம நடக்கிறாளாம். எங்கயாவது ஒரு பொண்ணுக்கு கால் இல்லாம நடந்து பாத்திருக்கியா? எதுக்கும் நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருமச்சா. அடே கிருஷ்ணா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்ளோ அழகான பொண்ணுக்கு எப்படிடா பேய் பிடிச்சிருக்கோம்? அவ ஒன்னும் பேய் இல்ல, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்படி சொல்லிட்டு பாபு அவன் வீட்டுக்கு போயிட்டான். மா, எனக்கு வயசாயிட்டே போகுது, எனக்கு ஒரு அழகான பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அட, என் மகனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு, இன்னும் வேற என்ன ஆசை இருக்கு உனக்கு? சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன். உன் வயசுல இருக்க எல்லா பசங்களும் ஏதாவது ஒரு வேலையில இருக்காங்க, ஆனா நீ எந்த வேலைக்கும் போமாட்ட. ஊரை சுத்துற ஊதாரி நாய்க்கு எவன் பொண்ணு தருவான்? முதல்ல நீ வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதி, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். நீங்க பாருங்கம்மா, அப்பா எப்பா பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படியே திட்டிக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு நாள் நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். பாபு, ஏன் இப்படி குழந்தைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, நான் செத்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே உனக்குதான். நீ எதுக்கு பணம் சம்பாதிக்க போகணும்? மா, எனக்கு சுந்தரிய ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை விரும்புறேன். அவ வீட்டுல பேசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சரி பாபு, நான் நாளைக்கு அவங்க வீட்டுல போய் சுந்தரியோட அப்பா கிட்ட போய் பேசுறேன். அடுத்த நாள் பாபுவோட அம்மா சுந்தரி வீட்டுக்கு போனாங்க. அங்க சுந்தரியோட அப்பா கிட்ட தன்னோட மகனை சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. நாங்க ஒரு ஏழை குடும்பம், உங்ககிட்ட குடுக்கறதுக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்ல. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நான் உங்ககிட்ட எதுவும் கேக்கல, உங்க பொண்ண மட்டும் கொடுங்க. இப்படி பேசிட்டு பாபுவோட அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாளே பாபுவுக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் ஆச்சு. பாபுக்கு சுந்தரிய கல்யாணம் பண்ணதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அன்னைக்கு ராத்திரி பாபுவும் சுந்தரியும் ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சுந்தரி எழுந்திருச்சு ரூமை விட்டு வெளியே போனா. அவ அங்கிருந்து நேரா காட்டுக்கு போனா. இத பாத்துட்டு இருந்த கிருஷ்ணா சுந்தரி பின்னாடியே காட்டுக்கு போனா. கொஞ்ச நேரத்துல சுந்தரியோட கால் மறைஞ்சது. சுந்தரியோட முழு பேய் உருவத்துக்கு மாறினா. என்ன படைச்ச காட்டேரியே, எனக்கு இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துற சக்தி கொடு, நான் உனக்கு 11 மனுஷங்களை நரபலி கொடுக்கறேன். அட, நான் நினைச்சது சரியா போச்சே, சுந்தரிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், என்னை நம்பவே இல்ல. இங்க நடந்த எல்லாத்தையும் பாபு கிட்ட சொல்லணும். கிருஷ்ணா அங்கிருந்து ஓடி போய் பாபு வீட்டு ஜன்னல் வழியா பாபுவை கூப்பிட்டான். பாபு எழுந்துருடா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அர்ஜென்ட். பாபு எழுந்துருடா. அட, என்ன மச்சான் இந்த நேரத்துல? நான் அப்பவே சொன்னல சுந்தரிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு, நீதான் என்ன நம்புல. உன்னோட மனைவி கால் இல்லாம காட்டுக்கு தனியா போறத என் கண்ணால பாத்தேன். டேய், உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா? ஏன் இப்படி ஸ்டூப்பிடா பேசிக்கிட்டு இருக்க? அட, நான் சத்தியமா சொல்றேன்டா, சுந்தரி இப்ப வீட்டுல இருக்காளா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது சுந்தரி வந்தா. என்னாச்சுங்க, என்ன ரெண்டு பேரும் இந்த நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க? கிருஷ்ணா, என்னாச்சு? சுந்தரிய பாபுவோட வீட்டுல பார்த்ததும் கிருஷ்ணாவுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. ஒன்னும் இல்ல சுந்தரி, நான் இந்த பக்கம் வந்தேன், அப்படியே பாபு கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன், இதோ போயிடுறேன். இப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா பயத்துல வேகமா ஓடி போயிட்டான். என்ன சொன்னான் ஃப்ரெண்டு? ஒன்னும் இல்ல விடு, அவன் ஒரு லூசு, மணி 12 வா போய் தூங்கலாம். பொழுது விடைஞ்சது. காலையில 7 ஆகியும் சுந்தரி தூங்கிட்டு இருந்ததால பாபுவோட அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. என் மருமகளே, எழுந்திரி, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? அந்த வேலைக்காரி வேற இனிமே வேலைக்கு வரமாட்டா, இனிமே அந்த வேலையெல்லாம் நீதான் பாத்துக்கணும்.
இப்படி கத்திக்கிட்டு இருந்ததால சுந்தரி கோபமா எழுந்திருச்சா. இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல, இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஏ கிழவி, ஏன் இப்படி காலையிலேயே கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? உன்னால என் தூக்கம் போச்சு. என்ன தைரியம் உனக்கு? என்னையவ கிழவின்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலைய செய்யணும்னு கூடவா உனக்கு தெரியாது? உங்க வீட்டுல உன்னை எப்படி வளர்த்தாங்க? இப்ப வீட்டு வேலைய செய்ய போறியா இல்லையா? நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். உன் வேலைய பாரு. கேக்குற கேள்விக்கெல்லாம் திமிரா பதில் சொல்லிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு வேற சொல்றியா? நீதாண்டி கழுத. பாபுவோட அம்மா இப்படி சொன்னதுனால சுந்தரிக்கு கோவம் வந்துருச்சு. உடனே பாபு அம்மாவோட ஜடைய பிடிச்சு இழுத்தா. ஐயோ, கொல்றாளே கொல்றாளே, பாபு பாபு எழுந்திருச்சு வாடா, இல்லனா உங்க அம்மாவை நீ உயிரோட பாக்க முடியாது. பாபுவோட அம்மா கத்திக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டு பாபு எழுந்திருச்சு அங்க போனா. அங்க சுந்தரி பாபுவோட அம்மா கிட்ட நடந்துக்கிறத பாத்து அவன் திகச்சு போய் நின்னான். சுந்தரி, என்ன விளையாட்டுது? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? விட அவங்கள. பாபு சொன்னதும் சுந்தரி அவ ரூமுக்கு போயிட்டா. மா, என்ன நடந்துச்சு? பாபு, வீட்டு வேலை செய்ய மாட்டியான்னு கேட்டேன், அதுக்கு போய் அவ இப்படி பண்ணிட்டு போறா. இதனால சோகமான பாபு அவன் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை பார்க்க வெளிய போனா. பாபு, என்னாச்சு? உன் வைஃப் பேய்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஏன் சோகமா இருக்க? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, அவ ஒன்னும் பேய் இல்ல. நானே ஏற்கனவே மனசொடைஞ்சிருக்கேன். காலையில சுந்தரிக்கும் அம்மாவுக்கும் சண்டை. சுந்தரி அம்மாவோட ஜடைய பிடிச்சு இழுத்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. பாபு, நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், சுந்தரி ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. நான் சொல்றத நீ நம்பலனா அவளை ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தி பாரு, அப்ப நான் சொல்றது உனக்கு புரியும். கிருஷ்ணாவும் பாபுவும் இப்படி பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு பாபு சுந்தரிக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தான். என் செல்லமே, எங்க இருக்க? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சுந்தரி அந்த மல்லிகைப்பூவை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அத வாங்கி தன்னோட தலையில வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா. பாபு சுந்தரி பின்னாடியே போய் பார்த்தான். கண்ணாடிய பார்த்ததும் பாபு பயந்து போயிட்டான். அப்போதான் அவனுக்கு சுந்தரிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது. அட கடவுளே, சுந்தரிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கிருஷ்ணா சொன்னது சரியாதான் இருக்கு. நீ கண்டுபிடிச்சிட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு நைட்டு 11 பேர என்னோட காட்டேரி தாய்க்காக பலி கொடுக்க போறேன், அதுல நீயும் ஒரு ஆளு. கடவுளே என்ன காப்பாத்து. இப்படி பயத்துல கத்திக்கிட்ட பாபு கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போனா. கிருஷ்ணா, நீ சொன்னது சரிதான். இன்னைக்கு நான் சுந்தரிய கண்ணாடியில பார்த்தேன், அப்போதான் அவளோட முழு பேய் உருவம் தெரிஞ்சது. அது நம்மள இப்ப கொல்ல போகுது, எப்படியாவது காப்பாத்து கிருஷ்ணா. பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டு நம்மளையும் சேர்த்து கோத்து விடுறாரு. அவனை வெளியே அனுப்புங்க, இல்லனா உன் வைஃப் இங்கேயும் வந்துருவா. அந்த பேய் இங்கேயும் வந்து கிருஷ்ணா வீட்டு கதவை தட்டுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. அட கடவுளே, அவன் வைஃப் இங்கேயே வந்துட்டாளே. கிருஷ்ணா, தயவு செஞ்சு கதவை திறந்து விடாத, இல்லனா அந்த பேய் நம்ம எல்லாத்தையும் கொன்னுடும். நம்ம தப்பிக்க வழியே இல்ல. நம்ம இப்ப என்ன பண்றது? ஏ, நீ தானே அழகான பொண்ணு, அழகான பொண்ணுன்னு அவ பின்னாடி சுத்தி சுத்தி வந்த. அவன் மனைவி தானே, அவ உன்னதான் கூப்பிடுறா, வெளியே போ, இல்லனா என் குழந்தைங்களுக்கும் ஆபத்து. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இங்க இருந்து வெளியே போக முடியாது, என்ன காப்பாத்துங்க. பாபு, இங்க என் குழந்தைங்களும் இருக்காங்க, இங்க நீ ரொம்ப நேரம் இருந்தா அது அவங்களுக்கு ஆபத்து, நீ இங்க இருந்து வெளியே போறதுதான் நல்லது. நீ சொல்றது சரிதா மச்சான், என்னால உன் குழந்தைங்களுக்கும் ஆபத்து, நான் இங்க இருந்து வெளியே போறேன். பாபு நில்ல, என்னங்க எனக்கு மனசு உடஞ்ச மாதிரி இருக்கு. என்னதா இருந்தாலும் பாபு உங்க ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஹனுமான் சிலைய அந்த பேய் முன்னாடி காட்டி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த சொல்லுக்கு எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் போயிடும். நானும் அதேதான் நினைச்சேன். நீ நம்ம குழந்தைங்களோட இரு. கிருஷ்ணா ஹனுமான் சாமிய வாங்கிக்கிட்டு அங்கிருந்து சிலையை எடுத்துக்கிட்டு வந்தான். அப்புறம் கிருஷ்ணாவும் பாபுவும் வெளியே போய் அந்த பேய் முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பேய் ஹனுமனோட சக்திக்கு கட்டுப்பட்டு நெருப்புல எரிஞ்சு சுந்தரிய விட்டு வெளியே போய். ஒரு ஊர்ல ராஜு விவேக்னு திருடர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் அவங்க சிந்தாமணி நகை மாளிகை என்கிற நகை கடையில திருட திட்டம் போட்டாங்க. டே விவேக், நம்ம ஊர்ல நகை கடையில எப்படியும் ஒரு 3 கிலோ தங்கம் தேரும், இன்னைக்கு நைட்டு திருடிட்டு வந்துடலாமா? ஆமாண்டா ராஜு, இன்னைக்கு நைட்டே போறோம், இருக்கிற எல்லா நகையும் எடுக்கிறோம். எடுக்கிற எல்லா நகையும் டவுன்ல போய் விக்கிறோம். அந்த காசை வச்சு புது போனு, பைக்கு, காரு, வீடுன்னு நிறைய பொருட்களை வாங்குறோம். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நைட் ஆனதும் அந்த நகை கடைக்கு திருட போனாங்க. நகை கடையில பூட்டை உடைக்கிற அந்த சமயம் பார்த்து போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்டது. ராஜு, போலீஸ் சத்தம் கேக்குது பாரு, அவங்க கிட்ட மாட்டுனா நம்ம கதை அவ்வளவுதான், வா ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆமாடா விவேக், பக்கத்துல குடோன் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். போலீஸ் போனதுக்கு அப்புறம் நாம இங்க வரலாம்.
அவங்க குடோன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பேய் பங்களாவுக்கு போனாங்க. ராஜு, என்ன இந்த இடம் இவ்ளோ இருட்டா இருக்கு, டார்ச் லைட் ஆன் பண்ணு. ராஜு அவன் கையில இருந்த டார்ச் லைட்ட ஆன் பண்ணான். அப்போ அங்க இருந்த ஒரு பெரிய பெட்டிய பார்த்தாங்க. ராஜு, அங்க பாரு, ஒரு பெட்டி தெரியுது, வா அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு பாக்கலாம். ராஜுவும் விவேக்கும் அந்த பெட்டிய திறந்தாங்க. அந்த பெட்டியில நிறைய நகைகள் இருந்தது. அந்த நகைகள் பேய்க்கு சொந்தமானதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இங்க பாரு விவேக், நிறைய தங்க நகைகளா இருக்கு. அட, இவ்வளவு நாள் இங்க தங்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சே. பேசாம இதை எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம். குறைஞ்சது 1 கிலோ தங்கமாவது இருக்கும். இப்படி பேசிக்கிட்டே எல்லா தங்க நகைகளையும் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தன்னோட நகைகளை அவங்க எடுத்ததால அந்த பேய்க்கு கோவம் வந்துச்சு. நகைகளுக்கு பாதுகாப்பா இருந்த அந்த பேய் அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்தது. ராஜு, இங்க நம்ம ரெண்டு பேரை தவிர இங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல விவேக், இங்க நம்ம ரெண்டு பேரை தவிர இந்த நேரத்துல வேற யார் இருக்க போறாங்க? ஏதாவது மனப்பிரமையா இருக்கும். போலீஸ் போயிட்டாங்க, வா போலாம். ராஜுவும் விவேக்கும் திருடன அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு வெளியே போக பார்த்தாங்க. திடீர்னு அந்த பேய் வெளியே போற அந்த கதவு முன்னாடி வந்து நின்னுது. நில்லுங்க, பல ஆண்டுகளா பாதுகாத்து வச்சிருந்த என்னோட என் நகைய நீங்க திருடி என் கோபத்தை சீண்டி விட்டீங்க. இனி உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இங்கிருந்து உங்களால உயிரோட வெளியே போக முடியாது. உங்களுக்கு தப்பிக்க வேற வழியும் இல்ல. நான் உங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன். இப்படி அந்த பேய் அவங்கள மிரட்டி மந்திர கைத்தால கட்டி போட்டுடுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் உங்க நகைகளை திரும்பி எடுத்த இடத்துலயே வச்சிடறோம். எங்களை விட்டுடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்படி ராஜுவும் விவேக்கும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பங்களா வழியா தியானம் பண்ணிக்கிட்டே ராஜுவோட மந்திரவாதி மாமா போய்கிட்டு இருந்தாரு. அச்சச்சோ, என்ன இது, யாரோ அந்த பேய் பங்களாக்குள்ள இருந்து அலற சத்தம் கேக்குது. மந்திரவாதி அந்த பங்களாக்குள்ள போய் ராஜுவையும் விவேக்கையும் அந்த பேய் கட்டி போட்டிருப்பத பார்த்தாரு. அட, நம்ம ராஜு விவேக் இவங்க இங்க எப்படி வந்தாங்க? ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? யாரு உங்களை இப்படி கட்டி போட்டிருக்கா? மாமா, எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துங்க. நாங்க சிந்தாமணி நகை கடைக்கு திருட வந்தோம். அங்க போலீஸ் வந்ததால எங்களால அங்க திருட முடியல. அதனால இந்த பங்களாக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இங்க இருந்த பெட்டியில அந்த பேயோட நகைகளை நாங்க எடுத்துட்டோம். அதனால அந்த பேய் எங்களை கட்டி போட்டுடுச்சு. இப்போ அது எங்களை கொல்ல போகுது. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மாமா. கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். மந்திரவாதி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேய் அவங்க முன்னாடி வந்தது. நீ அவங்கள காப்பாத்த போறியா? அது உன்னால முடியாது. நான் இப்பவே அவங்கள கொன்னு என் பசிய தீர்த்துக்க போற. நீ விடலனா நான் உன்னை அந்த பெட்டியில அடைச்சிருவேன். அப்புறம் காலம் பூரா அந்த பெட்டியில தான் நீ இருக்கணும். மந்திரவாதி அந்த பேய்கிட்ட எவ்வளவு பேசியும் அந்த பேய் அவங்கள விடல. மந்திரவாதி உடனே பூஜை ஆரம்பிச்சாரு. அந்த பூஜை பண்ணதால அவருக்கு 10 மடங்கு சக்தி கிடைச்சது. மந்திரவாதி அவர்கிட்ட இருந்த கைத்தடியும் ராஜுவும் விவேக்கும் திருடிய அந்த நகைகள் மேல மந்திரம் சொல்லி அந்த பேய் மேல தூக்கி வீசினாரு. அவரோட மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு அந்த பேய் பெட்டிக்குள்ளேயே அடங்கி போயிடுச்சு. அதோட அந்த நகைகளும் அந்த பெட்டிக்குள்ளேயே போயிடுச்சு. ராஜுவும் விவேக்கும் அந்த மந்திர கட்டல இருந்து விடுபட்டாங்க. அப்புறம் அவங்க 3 பேரும் பிரச்சனை இல்லாம வீட்டுக்கு போயிட்டாங்க.